Hi friends, welcome to Bona Lifestyle. இன்னைக்கு வீடியோல நல்ல டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மசாலா போண்டா எப்படி செய்யணும் பார்க்கலாங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ஷார்ட்டா முடிஞ்சிரும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க friends. நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் என்னோட சேனல்ல வரும். இப்ப வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து 1 ஸ்பூன், ஜீரகம் மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. மிளகாய் காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. பூண்டு 4 பீஸ் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இஞ்சி கொஞ்சமா சேர்த்துக்கங்க. இது நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்ப கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கங்க. பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப பெருங்காய தூள் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. கரம் மசாலா வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் தூளுப்பு கொஞ்சமா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நான் உப்புலாம் எதுவும் சேர்க்கலங்க. உப்பு எதுவும் சேர்க்காம உருளைக்கிழங்கு வேக வச்சு இது மாதிரி மசிச்சு நல்லா சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தோட நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இதுமாரி நல்லா mix பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இது மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு லைட்டாக ஆற வச்சு எடுத்துக்குங்க. ரொம்ப சூடாக இருக்கும், லைட்டாக ஆறட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 100 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்குங்க, நிறையா சேர்க்க வேணாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இது நல்லா mix பண்ணி விட்ருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்குங்க. ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பஜ்ஜி போடுற பதத்தில் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இந்த பதத்தில் நல்லா மாவை mix பண்ணி எடுத்துக்குங்க. கரெக்டான பதம் இதுதான். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாம் லைட்டாக ஆறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்குங்க. அப்போ தான் டக்கு டக்குன்னு போண்டா வந்து போட்டுடலாம், இல்லாட்டி டக்குன்னு வந்து அப்படியே கருப்பாயிரும். இதுமாரி தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இப்போ எடுத்து வச்ச உருண்டைகளை அந்த மாவில் கடலை மாவில் போட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு எடுத்துக்குங்க. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு போடுங்க. இந்த போண்டா வேகும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, இல்லாட்டி உள்ளே எதுவும் வேகாது. இந்த மசாலா போண்டா போட்டதுக்கப்புறம் அப்பப்போ இதை இந்த கரண்டியில் நல்லா திருப்பி எடுத்துக்குங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும். இப்போ இந்த பதம் வந்ததுக்கப்புறம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியான மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.